இங்க பாருமா, அண்ணன் அண்ணியும் இருக்கிறதா இருந்தா சேர்ந்தே இருக்கட்டும், டிஸ்சார்ஜ் ஆகிறதா இருந்தாலும் சேர்ந்தே ஆகட்டும். அதை விட்டுட்டு இங்க ஊர் பேர் தெரியாத இடத்துல எப்படி அவங்கள விட்டுட்டு கிளம்ப முடியும்? அங்க பக்கத்துல சென்னையிலேயே அவங்கள சேர்த்து பாத்துக்கலாம், அங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். சென்னையில இல்லாத ஹாஸ்பிட்டலா இல்ல அங்க இல்லாத டாக்டரா? ஏய் தப்புடா, ரொம்ப தப்பு பண்ற. வர வர நீ அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, கடுப்பே தாத்த கார்த்தி. என்னடா, அம்மாவோட வெளியில உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? போ, நான் டாக்டர்கிட்ட வந்து பேசுறேன், அவளுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. வெளியில நீ பெருசா சிறுசான்னு பேசுற நேரம்லாம் இது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல போய் பாக்குற தூரத்துல இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எங்கேயோ இங்கெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். நீ என்ன ஒத்துக்கிறது? நான் சொல்றேன், அதான் முடிவு. வெண்ணிலா விட்டுட்டு வா, மருது டாக்டர்கிட்ட பேசிட்டு வா. சரிம்மா. ஆமாம்மா, தாராளமா நீங்க டாக்டர்கிட்ட போய் பேசுங்க, நானும் முத்தரசன் கிட்ட பேசுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட வெண்ணிலா நீ மாதிரி பேசி நடிச்சிட்டு இருக்கிறது நானும் ஸ்வேதா தான் சொல்லுவேன். எனக்கு என்ன வந்துச்சு? ஆ, போனே போ. கார்த்தி இங்க பாரு, உன் மிரட்டல் உருட்டல்லாம் என்கிட்ட வேணாம். இப்போ அண்ணிய ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு போய் அண்ணன் முன்னாடி நிறுத்திடுவேன், பாக்குறியா? என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அண்ணா நீ இங்கே இருக்கட்டுமா இல்ல ஊருக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? சார், ஆக்டிங் டிரைவருக்கு கேட்டிருந்தீங்களே, அதான் வந்திருக்கு சார். ஆமாங்க, இந்தாங்க சாவி. வெளியில ப்ளூ கலர் கார். சரிங்க சார. TN10BH7522. சரிங்களா, நான் வந்து அட்ரஸ உங்க நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேங்க, பாத்துக்கங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். நினைச்சிட்டு இல்லைன்னா முத்தரசங்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். என்னத்த, அவ சமாதி கூட என் சமாதி பக்கத்துல இருக்க கூடாதுன்னு நினைச்ச கடைசியில பார்த்தா இப்படி வர வர பயமா இருக்கத்த. நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஸ்வேதா, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்கிற.
வேண்டாத கற்பனை இனிமே இருக்கவே கூடாது. முத்தரசம் உனக்கு தானே நம்பு, அது கண்டிப்பா நடக்கும். இனிமே வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அழுகி போன காய்கறி மாதிரி தான். ஏதோ உடம்புல உயிர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. சென்னையில போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் பொழைக்க போறாளான்னு டாக்டர் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு? எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தானே சொன்னாரு? அதனால நீ பயப்பட வேண்டாம். அதுவும் போக நமக்கு ஊருக்குள்ளேயும் இங்கேயோ பேர் தெரியாத ஊர்ல அவளை விட்டுட்டு வந்துட்டோங்கிற கெட்ட பேரும் வேண்டாம். அவளை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, ஆனா அவ தான் எந்திரிச்சு வரலன்னு பேசிக்குவாங்க. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். முத்தரசன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கும்போது யாரும் எதுவும் எதிர்த்து பேச முடியாது. சரி வா போல, ரொம்ப நேரம் இங்க நின்னு பேசிட்டு இருந்தா முத்தரசனுக்கு சந்தேகம் வந்துடும். வெணிலா, வெணிலா முத்து மாமா, போலாம்ல? போலாம் முத்து மாமா. போலாமா முத்தரசு? சித்தி போலாம். சித்தி சரிச்சு விடுவா, நீ கொஞ்சம் சாஞ்சி படுத்துக்கறியா? இல்ல வேண்டாம் வெணிலா. தண்ணி ஏதாவது வேணுமா முத்து மாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வெணிலா. என்ன மாமா பயங்கரமா தவிக்கிறாரு, ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரோ? ஒன்னும் புரியலையே. ஏன் முத்து மாமா ஏதோ ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பொதுவாவே ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வீட்டுக்கு போடாதான் தோணும். எனக்கு பிடிச்ச எதையோ யாரையோ விட்டுட்டு வந்த மாதிரியே தோணுது. ஏன் அந்த மாதிரிலாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன திடீர்னு அப்படி நினைக்கிற? அங்க யாரு இருக்கா? இல்ல அதான், நீயும் என் கூட தான் இங்க இருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி தோணுது? இல்ல வெண்ணிலா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்ததே கிடையாது. இது என்னமோ ஒரு மாதிரி புதுசா இருக்கு, புரியவே மாட்டேங்குது. அது ஒன்னும் இல்ல முத்து மாமா. நேத்து ராத்திரி நீ என் நினைப்பு வந்து என் ரூமுக்கு வந்த மாதிரி இப்பவும் ஏதாச்சும் நினைப்பு வந்துச்சோ என்னவோ. அந்த மாதிரிதான் திடீர்னு வந்து நின்ன. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. மனசு பூரா திடுக்கு திடுக்குன்னு இருந்துச்சு. நைட்டு பூரா பயத்துல குறு குறுன்னே உட்கார்ந்துட்டு இருந்தேன். தெரியுமா வெணிலா, நீ வேணா கூட அப்படியே தூங்கிட்டு வா வெணிலா. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல முத்து மாமா. தூக்கம் எல்லாம் வரல. நீ பக்கத்துல இருக்கும் போது உன்னை பாத்துக்கறத விட என்ன தூக்கம் வேண்டி இருக்கு? ஏன் இப்படி உன்னைய நீ வருத்திக்கிற? ரொம்ப ஒரு மாதிரி மனசு உறுத்தலாவே இருக்கு. என்ன முத்து மாமா? இல்ல சாமி சாமின்னு நீ 24 மணி நேரம் சாமி பத்தியே பேசிட்டு இருப்ப. நீ போகாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரமும் கிடையாது. எவ்வளவு நேர்த்தி கடன் பண்ணிருக்க. நம்ம குடும்பமும் பரம்பரை பரம்பரையே எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கோம். யாருக்கும் கெடுதல் கூட நினைச்சது கிடையாது. புண்ணியம் தான் செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது ஏன் இப்படிலாம்? எதை பத்தி முத்து மாமா பேசுற? ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் பத்தி தான்.
நம்ம யாருமே கெட்டு போகணும்னு நினச்சது கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். நமக்கே மினிட அந்த மாதிரிலாம் நடக்கணும். என்ன முத்தரசு, இப்ப போய் எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் நீ யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லப்பா. முத்தமாமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோன்னு எனக்கும் தோணுது. ஆனா அப்படி தோன்றத சொன்னா மனசுக்குள்ள நீ சங்கடப்படுவியோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அது வந்து முத்துமாமா, தயவு செய்து சொல்லுவேன் இல்ல. தெரிஞ்சோ தெரியாம நம்ம யாருக்காவது பாவம் செஞ்சிருந்தோம்னா அது பிராயசித்த மொத பண்ணிடலாம் இல்லையா? நீ வருத்தப்படலன்னா நான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேர் கல்யாணமும் ஊர்க்காரங்க வற்புறுத்தல்னாலதான் நடந்துச்சு. ஆனா ஸ்வேதா அக்காவுக்கு நாம எதுவுமே பண்ணலையே முத்துமாமா. என்ன சொல்ற நீ? இல்ல முத்துமாமா, ஸ்வேதா அக்காவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. ஏகப்பட்ட தடவை தாலி கட்டுற வர போய் போய் அது தட்டி போயிடுச்சு. ஒருவேளை ஸ்வேதா அக்காவுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க அந்த வேதனையோடவே இருக்காங்களோ என்னமோ. அதனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சான்னு தெரியலையே முத்துமாமா. இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது வேணியலா. ஸ்வேதா நல்லா படிச்ச பொண்ணு, பண்பான பொண்ணு. அவ அந்த மாதிரிலாம் அப்படி நினைக்க மாட்டேன் வேணியலா. சரி முத்துமாமா, எனக்கு என்னமோ இதான்னு தோணுச்சு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன் வேணிலா? இல்லை ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே ஸ்வேதா மனசுட்டு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமோ என்னமோ. இல்லாம இருக்குமாப்பா. அவ மனசு என்ன பாடுபடுதோ யாருக்கு தெரியும்? அவ வாய் விட்டு எதையும் சொல்றதில்ல. அத்தனை வேதனையும் உள்ளிக்குள்ளேயே அழுத்திக்கிட்டு இருக்கா. அண்ணே, நானே கூட பார்த்தேன். நீயும் ஸ்வேதாவும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஸ்வேதா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் இப்போ நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணிதான் தீரணும். என்ன முத்துமாமா பண்ண போற? கல்யாணம் தான். என்ன முத்துமாமா சொல்ற? நான் பண்ண தப்புக்கு நான் தானே பரிகாரம் பண்ணி ஆகணும். ஸ்வேதா கழுத்துல ஒரு தாலி ஏறதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கும். எப்ப முத்துமாமா ஸ்வேதா அக்கா கழுத்துல தாலி ஏறும்? ஊருக்கு போன உடனே. நீ ஊருக்கு போன உடனே ஸ்வேதா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசு சித்தி. என்ன முத்தரசு சொல்ற? ஆமா சித்தி, ஸ்வேதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவளுக்காக நம்ம நல்லா செலவு பண்ணி பெருசா சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு நல்லா சிறப்பாக கிராண்டா நாம தான் ஸ்வேதாவோட கடந்த பண்ணி வைக்கணும் சித்தி. பரிகாரம் பண்றேன் பரிகாரம் பண்றேன்ட்டு என்ன மொத்தமா முடிக்கிறதுக்கு பாக்குறீங்களா மாமா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். இனிமே நிரந்தரமா நான் தான் உங்க மனைவி. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த நிமிஷத்துல இருந்து நான் பண்றேன். இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. அப்படி எவனாவது வந்தா அவனை வெட்டிட்டு நான் சாவனே தவிர அது நடக்கவே நடக்காது. என்ன வேணுடா சத்தமே காணோம்? நான் சொல்றது சரிதானே? ரொம்ப நல்ல விஷயம் முத்துமாமா. ஊருக்கு போனதும் இத பத்தி பேசலாம்.
கண்ணி. என்ன கார்த்தி? இல்ல ஜனனி, அண்ணி அந்த நிலமையில பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி நீங்க எல்லாமே எப்படி அண்ணி இந்த வீட்டுக்குள்ள போறது? அந்த வீடு நீங்க எல்லாமே வீடாவே இருக்காது. நீங்க இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை சுத்தி சுத்தி வந்து அது சாப்பிடுறீங்களா இது சாப்பிடுறீங்களான்னு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வீங்களே. இனிமேல அந்த வீட்டுல எங்களை சாப்பிடுறியான்னு கேட்கறது கூட நாதி இருக்காது. அந்த வீட்டோட மகாலட்சுமியே நீங்க தான். உங்களை போய் எவனோ ஒரு லாரிக்காரன் அடிச்சு இப்படி முடக்கி போட்டுட்டானே அண்ணி. இதுக்கு ஒரு வகையில நாமளும் தான் காரணம். அந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம ருத்ரவை வச்சு கரெக்டா பண்ணி முடிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா ஜனனி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, அம்மா முன்னாடி எதுவுமே எடுத்து பேசாம அசிங்கமா நின்னுட்டேன். இன்னைக்கு வந்த துணிச்சல் எனக்கு அன்னைக்கு வரல. இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு துணிச்சல் வரலனா நான் மனுஷனே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. பேசாம இரு கார்த்திக். என்ன நீ கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களே எப்படி உடஞ்சு போயிட்டா அப்புறம் அக்காவை எப்படி நம்ம பாத்துக்கிறது? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பாத்துக்கணும். தைரியமா இருங்க கார்த்திக். கேட்காம நான் சொல்லிட்டேன்.